கன்னிராசி என்பர்களே, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் சிரமப்படுவேன், நான் அந்த காரியத்தை வெற்றி கொடுவேன். அந்த சிரமப்பட்டு அந்த காரியத்தை சாதிக்கும் போது அதுல காரியம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு திருப்தி இருக்கும் தெரியுமா? அந்த திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். 9:32 சரியா பார்த்துட்டேன்னா கரெக்டா 11:32 வரைக்கும் சில முயற்சிகள் தடங்களாகிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அந்த சமயத்துல வேகமா பிரயாணம் பண்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஞாபகமா ஒரு சில விஷயத்தை சில பேருக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அவள் அப்பா சந்தோஷப்படலாம், உங்களை பெசாம கூடவே வச்சுக்கலாம், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் நினைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. நல்ல நண்பர்கள் மூலமான நிறைய செய்திகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு மாலைக்கு மேல ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், சரியா 5:52 மேலே உங்களுக்கு முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் வெற்றியடைகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இனி வீட்டில் வரக்கூடிய பிராணிகள் இருந்தாலும் சரி, அல்லது உற்றார் உணவன் இருந்தாலும் சரி, யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் முன்னின்று அந்த உதவிகளை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடு நல்ல நல்ல விஷயங்கள் பொருளாதார லாபகரமாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் மன கோவப்பட்டுதுன்னா அந்த நேரத்தில் மனதை ஆஸ்வதப்படுத்திட்டு வேற ஒரு காரியத்தை தடங்களாக்குறதுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வருது. அதனால அதுக்கு அறவே நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.